உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் நடிப்பில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல அனிருத் அவர்களுடைய இசையில விக்ரம் 2 திரைப்படம் உருவாயிருக்கு. ரசிகர்களின் மிகுந்த எதிர்பார்க்கும் திரைப்படமா விக்ரம் 2 திரைப்படம் அமைஞ்சிருக்கு. வருகிற ஜூன் 3 உலகமெங்கும் விக்ரம் 2 திரைப்படம் திரையரங்குல வெளியாகும் போது, விக்ரம் 2 திரைப்படம் ஒரு பேன் இண்டியா திரைப்படமா வெளியாகும் போது, இப்போ படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணி மிக தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ப்ரமோஷன் பணிக்காக நடிகர் கமலஹாசன் அவர்களும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் நிறைய நாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் பயணம் மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில ஒரு ப்ரமோஷன் பங்கன்ல ரசிகர்களின் கேள்விக்கு நடிகர் கமலஹாசன் அவர்கள் பதில் அளிச்சிருக்காரு. விக்ரம் 3 திரைப்படத்துல தளபதி விஜய் அவர்களை எதிர்பார்க்கலாமான்னு ஒரு ரசிகர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதற்கு நடிகர் கமலஹாசன் அவர்கள், ஏற்கனவே ஒரு நடிகரை தேர்வு செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு நடிகர் சூர்யா அவர்களை மறைமுகமாக சொல்லியிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் கால் சீட் கொடுத்து அவரை வைத்து படம் தயாரிக்க ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாராக உள்ளது அப்படின்னு ஒரு பதிலையும் பழிச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்புல டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் இணைந்து ஒரு படம் பண்ண போறதா ஒரு தகவல் இணையதளத்துல ரொம்பவே வைரலாவும் ஆயிட்டு இருக்கு. இந்த தகவல் அதிகாரப்பூர்வ தகவலா வெளியாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான சூப்பரான சினிமா செய்திகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க வாய்மை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.